விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் பஸ் டிரைவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மற்றொருவரையும் தேடி வருகிறார்கள். திண்டிவனத்தை அடுத்த ஆச்சிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மணிபாலன் என்பவரின் மனைவிதான் பரிமலா, வயது 35. இவர் மாற்றுத்திறனாளி. இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 11 அன்று பரிமலா ஆச்சிப்பாக்கத்திலிருந்து ஆவணிபுத்தூரில் உள்ள இந்தியன் வங்கிக்கு செல்ல மெயின் ரோட்டில் நின்றிருந்தார். அப்போது ஆச்சிப்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் பஸ் டிரைவரான ஏழுமலை என்பவரின் மகனான ரவி பாபு, வயது 33, மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த வீரகாந்தன் என்பவரின் மகனான மகேந்திரன், வயது 32, ஆகியோர் பரிமலாவை வங்கியில் இறக்கி விடுவதாக கூறி பைக்கில் அழைத்தும் சென்றனர். அவனிபுதூர் அரசு உயர்நிலைப் பள்ளி பின்புறம் மின்துறை அலுவலகம் செல்லும் ரோட்டில் இருவருமே சேர்ந்து பரிமலாவிற்கு பாலியல் தொந்தரவு தந்துவிட்டு மீண்டும் அழைத்து வந்து வங்கி வாசலிலேயே இறக்கிவிட்டும் சென்றுள்ளனர். பின்பு அங்கிருந்து வீட்டிற்கு வந்த பரிமலா அழுது கொண்டே இருந்துள்ளார். அவரிடம் கணவரான மணிபாலன் மற்றும் அவரது பெற்றோர்கள் விசாரித்துள்ளனர். அதில் ரவிபாபு, மகேந்திரன் ஆகியோர் சேர்ந்து அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் தெரிய வந்தது. இது குறித்து பரிமலாவின் தாயான குப்பு, வயது 50 என்பவர் திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று புகாரும் செய்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான லதாவும் வழக்கு பதிவு செய்து ரவிபாபுவை கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மகேந்திரனையும் தேடி வருகிறார்கள்.